இந்தாடா கமலஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து ஏதோ பேசினார் வச்சார், நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கும், எல்லாம் சரிதான், சிலருக்கு சந்தோஷமாக இருக்கும், தட்டி கேட்டார் அப்படி இப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம், பைரப்பா அப்படின்ற கன்னட எழுத்தாளர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அது தமிழில் வந்திருக்கு, பருவம்ன்ற பேரில். இது வந்து மகாபாரதம் நடந்ததாக சொல்லப்படுகிற இடத்துல போய் நேர்லேயே ஆய்வு பண்ணி இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சாமானிய மனுஷன் மாதிரி அந்த கதாபாத்திரங்களை சித்தரித்து எழுதியிருப்பார், ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கும் ஆர்வமாக இருக்குது. எனக்கு வந்து நமக்கு நல்ல வயசான காலத்தில் எதுலேயும் கவனம் செலுத்தாமல் மகாபாரத ஒரிஜினல் பெரிய புக்காக இருக்கும் சொல்லுவாங்க. நான் லைப்ரரியில் சின்ன வயசில் போகும்போது மகாபாரதம் கட்ட புத்தகம் அந்த லைப்ரரியில் வச்சுருப்பாங்க. கட்டன்னா உங்கள் வீட்டு கட்ட புத்தகம் அப்படி இல்லை, பெருசாக எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு கட்ட புத்தகம் எல்லாம் பெருசாக இருக்கும். அது நான் கேட்டு கூட பார்த்தேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இங்கே தான் உட்காந்து படிக்கணுன்னாங்க. அதுக்கப்புறம் என் மனசில் நமக்கு வயசாகிடுச்சுன்னா எதுலேயும் கவனம் செலுத்தாமல் மகாபாரதம் படிக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இருக்கிற சூழலை பார்த்திங்கன்னா முற்போக்குவாதிகள் எல்லாருமே பேசுகிறதுல மகாபாரதத்தில் நிறைய தவறுகள் இருக்குது, அந்த கதை மாந்தர்கிட்ட நிறைய தவறுகள். அதாவது எப்பயுமே வந்து நம்மளோட பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இதிகாசங்களில் இருந்தால் நம்ம நல்லது கெட்டது, புராணங்கள் இதிகாசத்தில் இருந்தால் நம்ம நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கிறோம். அப்போ அதுலேயே நிறைய தவறுகள் இருக்குது, அதை அது வந்து ஃபாலோ பண்ணால் நமக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னு யாராரோ சொல்லியிருக்காங்க. நம்ம சாருகாசம் கூட சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ராமாயண மகாபாரதம் ரெண்டுமே அவர் இது பண்ணுவார், அந்த கேரக்டர் வந்து கரெக்டான விஷயங்கள் நமக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி. அதனால் எனக்கு அந்த விஷயம் அடிபட்டு போச்சு, எனக்கு மகாபாரதம் படிக்கணுன்ற அந்த இது போயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம டிவி சீரியல்லாம் பார்த்துருக்கோம், நம்மளாக படித்து உணரணுன்ற அந்த ஃபீல் எனக்கு போயிடுச்சு. ஆனால் இது சொல்கிற பருவம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்திருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம ஜெயமோகன் வேறு ஒரு வருஷனில் எழுதியிருக்கார் விஷ்ணுபுரம் சொல்லிட்டு, அதுவே நான் இன்னும் படிக்கலை. இதெல்லாம் கிடச்சிது, அது என்ன இ புக்ஸா, அது எனக்கு ஆர்வம் இல்லை அந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்கு. பார்க்கலாம், பிற்காலத்தில் நான் கண்டிப்பாக புத்தகம் படிப்பேன், ஊடால கொஞ்சம் விட்டு போயிருக்குது. கண்டிப்பாக நான் வீட்டிலெல்லாம் புத்தகம் நிறையா இருக்குது படிச்சுட்டேன், ஆனால் இன்றைக்கி நிறையா புத்தகத்தை அந்த டெய்லி நீந்திட்டே இருக்கிறது ஒன்று இருக்குது புத்தகத்தில், அது நான் இன்னும் பண்ணலை, ரொம்ப நாளாச்சு அந்த மாதிரி இது சூழல் விட்டு போய். நான் அதெல்லாம் படிக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். அதே நேரத்தில் இதையும் கண்டிப்பாக எனக்கு நான் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், நீங்களும் படிங்க. என்ன எனக்கு இப்போ எல்லாம் யூடியூப்பில் பேசுகிறதுக்கு எக்கச்சக்கமாக விஷயம் இருக்குது. என்னென்னா நிறைய யூடியூப்பில் பொய்யான விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள் வந்து மக்கள் மனசை ஆக்கிரமித்து வச்சுருக்கா. அது நான் வந்து பேசி அது ஏறக்கூட செய்யாது. ஏன்னா இங்கே ஒரு ஜோதிடர் போடுறாரு, செவ்வாயினால் பெரிய அழிவு இருக்குது அதுன்னு சொல்லிட்டு போடுறாரு. உடனே அதுக்கு வியூஸ் நிறையா போகுது. இந்த கலாட்டா கிளிப்ஸு அப்புறம் இந்த பிஹைண்ட் வுட்ஸ்ன்னு இந்த பெரிய பெரிய சேனல் நிறைய பணம் கொட்டி வர்ற சேனல்ஸ் வந்து ஜோதிடர்கள் அப்புறம் வந்து தாம்பத்திய வாழ்க்கை அந்த மாதிரி எதையாவது ஜனங்களுக்கு எதில் ஈர்ப்பு இருக்குன்றதை வச்சு அதை வச்சு அவங்க போட்டு அவங்களுக்கு அது ஒரு வியாபாரம், மக்களுக்கு நல்லது சொல்கிறதுக்காகலாம் அவங்க வரல, அவங்களுக்கு அது ஒரு வியாபாரம். இந்த இப்போ இந்த பிருத்திவிராஜோட பேட்டி எப்படி பரப்பிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், எல்லா விஷயத்தையும் அவங்க அது ஒரு குட்டி சேனலாகவே நடத்திட்டுருக்காங்க. நம்ம டிவி சேனல் சன் டிவி விஜய் டிவின்னு பார்த்துட்ருக்க மாதிரி அவங்க ஒரு சேனல் மாதிரியே யூடியூப்பில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு ஒரு வெறியே வருது மக்கள்கிட்ட, நிறைய மக்கள்கிட்ட எப்படியா போய் ரீச் ஆகணும். முன்னாடி நான் அப்படி நினைக்கவே இல்லை, ஆனால் இப்போ யூடியூப்பில் நடக்கிற அக்கிரமங்களை யூடியூப்க்கு வீடியோ பண்ணுறாங்கல்ல, அவங்க பண்ணுற அக்கிரமங்களை பார்க்க பார்க்க எனக்கு இன்னும் நிறையா மக்கள்கிட்ட போய் பேசணும்னா அப்படி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, அப்படியே ஸ்டக்காக இதாக இருக்குது. நம்ம இந்த காது கேட்காதவங்கிட்ட கத்துற மாதிரி இருக்குது, ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்துட்டு கத்துனா வெளியில் அந்த சத்தம் கேட்காதுல்ல, அது மாதிரி நான் கத்த ட்ரை பண்ணுறேன், நிறையா சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஆல்ரெடி நான் சொன்னதே வந்து சரியாக போகலையே அப்படின்னு தோணுது. மக்களோட மனநிலையே சுத்தமாக மாறி போயிருக்கு இந்த 20 வருஷத்தில், இல்லை இந்த 10 வருஷத்தில். கையில் எப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்துச்சோ அதுக்கு முன்னாடி மக்கள் என்னவாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை வெறும் வெள்ளைத்தாளாக இருந்திருப்பாங்களோன்னு தோணுது, எதுவுமே இல்லாமல் ஒரு வெள்ளைத்தாளாக இருந்திருப்பாங்க போல. இப்போ கிடைக்கிறதெல்லாம் அதில் எழுதிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் பேனாட்டை எழுதுனா அழிக்கவே முடியாது, பென்சில்ட்டு எழுதுனா அழிச்சிட்டு மாற்றி எழுதிக்கலாம். இன்னொரு கவலை, இந்த இப்போ இருக்கிற குழந்தைங்களை வளர்க்குற முறை ரொம்ப தப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப எனக்கெல்லாம் சண்டை போட்டு வேணான்னு பயமாக இருக்குது பொது வெளியில். அந்தளவுக்கு பிள்ளைங்களை அவங்க வந்து கேர் எடுத்துக்க மாட்டுறாங்க, அசால்ட்டாக குழந்தை வளர்க்குறாங்க.
அது நான் நேற்றெல்லாம் ஒரு குழந்தைய பார்க்குறேன், அது அந்த என்னென்னமோ பார்க்குது, அது பார்த்தாலே அது குழந்தை இல்லைன்ற மாதிரி எனக்கு தோண வைக்கிது. அந்த அளவுக்கு அது திருட்டுத்தனமாக அந்த குழந்தை பார்த்துட்டு, 2 வயசு 3 வயசுக்குள்ளதான் இருக்குது அந்த குழந்தைக்கு, 3 வயசு இருக்கும், குட்டியாக இருக்குது. நிறைய குழந்தைங்கள நான் பார்த்துட்டு இதே மாதிரி எனக்கு மனச்சோர்வு தான் வருது. குழந்தைங்களை பார்த்தாலே அதுங்களுக்கு ஒரு வீட்டில் எதனா செஞ்சுது, புட்டு, சுண்டல், பால் கொழுக்கட்டை, என்னென்ன பொருளாக இருக்குது நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சு கொடுக்கறது, குர்குரேக்கு என்னென்ன கிடைக்குதோ ஓகே, அதெல்லாம் வந்து என்னது வடகம்னு சொல்லிட்டாப்புல நம்ம இது பையிங் ஃபேக்ட் அந்த தப்பு, இதெல்லாம் வடகம்னே சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் அது பார்க்க வேண்டியவங்களுக்கு போய் சேர்ந்தத்தானே, அதுக்கு யாராவது புருஷன் பண்டாட்டி சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கிறது, எனத்தையா காமெடி காமெடின்னு கண்டதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான புரோஜனமான விஷயங்கள் அதுங்களை போய் சேரவே போகிறதில்ல, சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏழ்மையாக வாழ்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு தெரியாமே ஒரு வளர்ப்பு வளர்க்குறாங்க. சின்ன குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் நாப்பி பேடோட சுத்த விடுறாங்க, எல்லாமே பார்க்க. ஒரு குழந்தையோட பாத்ரூம் யூரின் மேலே பட்டால் என்ன, அது நினச்ச நேரம் பேன்றது நம்ம மேலே பட்டுட்டால் தான் என்னன்னா, நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, குழந்தைங்க வந்து வீட்டில் குழந்தை கை குழந்தை இருக்கிறவங்க எங்கிட்ட விசேஷங்களுக்கு ரொம்ப போகாதீங்க, வீட்டிலே இருந்து அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க. முன்னாடிலாம் இப்போ ஒரு தாய் மேலே பிள்ளை கவச்சு அடிக்குதும்பாங்க, பால் கவச்சு அடிக்குதும்பாங்க, எல்லாம் அது அந்த சேலையிலேயே ஆயி மோத்திரம் போய் போய் அந்த அம்மாலாம் ஓயாமல் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ எப்போ அலசிக்கிறோம், சேலையில் ஒரு இடத்துல ஆயி இருந்துச்சா அலசிடும், ஒன்றுக்கு இருந்தால் கண்டுக்கவே மாட்டாங்க, ஆயிருந்தால் மட்டும் அலசிக்கிடுவாங்க. பாயில் போடுவோம் குழந்தைய, அங்கனுக்குள்ளே ஒரு இடத்துல பேண்ட் வச்சுருக்கோம், அது துணி வச்சு தொடச்சிட்டு இன்னொரு இடத்துல போடுவோம். அதெல்லாம் எவ்வளோ சிக்கரமான விஷயம் நினைக்கிறீங்க, பார்த்து நீங்கள் 10 நாபி படம் மாற்றிடுவீங்க அதுக்குள்ளே. ரொம்ப குழந்தைய வந்து கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லுவேன். ஆசான வாயில் நாளைக்கு அதுங்களுக்கு மூளை மாதிரி எதனா பிரச்சனை, குடல் பிரச்சனைலாம் வந்தால் என்ன செய்வீங்க? ஏற்கனவே வந்து நமக்கு மலம் இருக்குது பார்த்தீங்களா, மலம் வந்து யூரின் போகிற பக்கம் போகக்கூடாதான். இப்போ மலம் இருந்துடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை கழுவும் போது கூட இப்போ ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்குது பிரச்சனை. பெண்கள் வந்து கழுவும் போது அந்த மலம் எதுவுமே சின்ன பீஸு கூட, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் கூட யூரின் போகிற பக்கம் போயிடக்கூடாது. அப்படி போச்சுன்னா அது பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுக்குன்றாங்க. அப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு நாப்பி பேடு போடுறீங்க, அப்போ அதிலே அது பெயிண்ட் வச்சுருது, அப்போ அந்த யூரின் போகிற பக்கம், அந்த அதுவும் பெண் குழந்தைக்கு யூரின் போகிற பக்கம்லாம் போய் அந்த ஆய்ப்பாடுமா படாத. ஆண் குழந்தையுமே நீங்கள் நாளைக்கு அதுக்கு ஆண்மை கோளாறுலாம் வந்துச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பாளி. நாளை பின்ன இந்த தலைமுறையில் நீங்கள் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நாப்பி பேட்டை போட்டு வளர்க்குற பேரண்ட்ஸ் இருக்கீங்களே, அந்த குழந்தைக்கு மூலம் வந்தாலோ ஆண்மை கோளாறு வந்தாலோ இல்லை குடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பாளி, நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு, வேறு யாருமே கிடையாது. முக்கியமாக அப்பாவை விட அம்மா தான் பொறுப்புமே, ஏன்னா அம்மான்ற அந்த கேரக்டரை குழந்தை வளர்க்குறது தான் முக்கியமான விஷயம். அந்த குழந்தைய வந்து அந்த அளவுக்கு எவ்வளோ நாளைக்கு நீங்கள் அந்த மாதிரி வளர்த்துற போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வயசு வரைக்கும் ரொம்ப கேரிங்காக இருக்கணும், அளவுக்கு மிஞ்சின கேரிங்காக இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கணும். அப்புறம் ஒரு 4 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு நம்ம நிறையா விஷயம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும், அதுவாக சாப்பிட கற்றுக் கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரவும் நம்ம தண்ணி ஊற்றி அது குண்டி கழுவுற மாதிரி பழக்கி விடணும், அதுக்கப்புறம் அதுவாக தண்ணி ஊற்றி, எல்லாமே கஷ்டம்தான் ஆனால் பழக்கி விடணும். 10 வயசு பயிலாக இருந்தாலும் நான் தான் குண்டி கழுவேன் பையனுக்கு அப்படி போய் கழுவிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா. இந்த மாதிரி நிறைய அபத்தமாக குழந்தை வளர்க்குறாங்க, எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. நம்ம கவனம் ஃபுல்லாக பொழுதுபோக்குலேயே இருக்குது, ஒரே பொழுதுபோக்கு, அகிலியான விஷயங்களை கவனிக்கிறதுலே நம்ம கவனம் ஃபுல்லாக இருக்குது, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். எது அத்தியாவசியமோ அது பண்ணுறதில்ல. நாளைக்கு நான் பெத்தவ நான் கொடுங்கினவன் சொல்லிட்டு யாரும் வந்து பிள்ளைங்கக்கிட்ட போய் சண்டையெல்லாம் போட முடியாது, அதை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் உங்களுக்கு. இப்போ பேசுகிறதுக்கு இவ்வளோ நிறையா விஷயம் இருக்குது, மறக்காமல் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும், படிங்க, எல்லோரும் புத்தகம் படிக்க பழகிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சமாக சுயமாக நம்ம யோசிக்க பழகுவோம், இல்லாட்டி நம்ம கண்ணில் பார்க்குறத அவங்ககிட்ட அப்சர்வ் பண்ணி மண்டையை காலியாக வச்சுருக்கோம். என்னை யாருக்குமே பிடிக்காமல் கூட போயிடலாம், இது என்ன இது இப்படி பேசிக்கிட்டு இருக்கு, எல்லோரும் எப்படி நைசியமாக பேசுவாங்க அப்படின்னு. நான் தான் யூடியூபர் இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து உங்களில் ஒருத்தியாக இருக்கணும், உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்க அதை இவர் சொல்லுவார் ரமணர், நான் அதுக்கும் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடணும். தன்னையறிதல் ஒன்று இருக்குது, நான் தன்னையறிதல்காண்டி வந்திருக்கேன், என்னையும் நான் அறிஞ்சுக்கிட்டு உங்களையும் நீங்கள் யாருன்னு கொஞ்சம் உணர்ந்து கொண்டுறேன். நம்ம மொட்டையாக நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன விஷயம் பேசுகிறேன்னா அது சம்மந்தப்பட்டவங்க மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும்,
இல்லை நான் நீங்கள் சொல்கிற வேலையை நான்லாம் செய்ய மாட்டேன்னா நீங்கள் கடலில் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தமாக நான் எல்லாரையும் நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானே சொல்லுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. நான் என்ன டாப்பிக்கில் என்ன பேசுகிறேன்னா அதில் யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றவங்க நம்மளை சொல்லப்பா நம்ம அதை செய்யலை அப்படின்னு நல்லதுக்காக மட்டும்தான் நான் யூடியூப்பில் வந்துட்டு இருக்கேன். தவிர என்ன எனக்கான பலனுக்காகலாம் நான் இங்கே வரல. சரிங்களா?